நான் இந்த சாப்டரில் விஷாரத் பூர்வார்த்து புக்கில் இருக்கக்கூடிய ஹிந்தி நிபந்த் சங்கலன், அதில் வர ரூப் ரேகா, அதாவது அந்தரிக்ஷ யுகமே பாரத் கா பதார்பன், அதாவது விண்வெளி யுகத்தில் பாரதத்துடைய வருகை, அந்தருடைய ரூப் ரேகா வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். பிரஸ்தாவனா, மானவ் ஜப், மனிதன் எப்பொழுது ஆகாஷ் கே தாரே, ஆகாயத்துடைய நட்சத்திரங்கள், கிரகங்கள், கோள்கள், சூரிய ஏவம் சந்திர, சூரியனையும் சந்திரனையும் தேக்தா ஹைத்தோ பார்த்ததால், உஸ்கே ஹிருதய் மேம், அவனுடைய மனதில் இன்கே ரகசியக்கோ, இதனுடைய ரகசியத்தை ஜான்னேக்கி, அறிந்து கொள்வதற்கான இச்சா ஆசை பைதாகோத்திகை உற்பத்தியாகிறது. வஹ் சோச்தாக, அவன் யோசிக்கிறான், கி அப்படின்னா என்று, அந்தரிக்ஷமேம், விண்வெளியில் கோயி ரகசியமயி, ஏதாவது ரகசியம் நிறைந்த வஸ்து பொருள் வித்தியமான் ஹோகி விச்சிருக்கலாமோ, மனுஷ்யக்கி ஆகாஷ் சே, மனிதனுக்கு ஆகாயம் தொடர்பான, ஆகாஷே சம்பந்தித்து, ஆகாயம் தொடர்பான ஜின்யாசா, அதாவது அறிந்து கொள்ளும் ஆவல், குச் சீமாத்தக், ஒரு எல்லை வரை, வாயுயான் கே மாத்தியம் சே, விமானத்தின் மூலமாக பூர்ணகோ சுக்கிகை முழுமை அடைந்து இருக்கிறது. அமெரிக்கா ததா ரூஸ்னி, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா, சந்திரக்கே ரகசியோங்கோ, சந்திரனுடைய ரகசியத்தை, மானவ்கே சாம்னே, மனிதனுக்கு முன்னால் எதிரில், கோல்கர் ரக்தியாக திறந்து வைத்திருக்கிறது. அகேபி இன்னும் ஆவிஷ்கார் ஜாரிகை, கண்டுபிடிப்பு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. சீமித் சாதன் அவுர் பாரத்கே பிரயாஸ், அதாவது வரையறுக்கப்பட்ட வளங்கள் மற்றும் இந்தியாவின் முயற்சி, பாரத்கே பாஸ், பாரத திடத்தில் அந்தரிக்ஷ கோஜ் கேலியே, விண்வெளியை ஆராய்வதற்காக சேமித் சாதன், வரையறுக்கப்பட்ட சாதனங்கள் உப்லப்தகை தயாராக இருக்கின்றன. ஃபிர்பி ஆனாலும், இருந்த போதிலும், வஹ் இஸ் க்ஷேத்ரமே, அவன் இந்த துறையில் அதிகாதிக் ஜான்காரி, அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஜான்காரின நாலேஜ், பிராப்து கர்ணே கேலியே, பெறுவதற்காக பிரதிக்ஷன் பிரயத்தனசீல்கை, அதாவது முயற்சியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். சன் 1972 மே 1972 ரூஸ்கே சாத், ரஷ்யாவுடன் ஏக் ஒரு சம்ஜௌதா சம்பன்னகுவா, ஒரு உடன்படிக்கை முடிவு செய்யப்பட்டது. ஜிஸ்கே பரிணாம ஸ்வரூப், இதன் விளைவாக உப்பு கிரகோங்கோ துணைக்கோள்களை ரூஸ்கே சாத், ரஷ்யாவுடன் தால்மேல் பனாக்கர் இணக்கமாக பிரக்ஷேபித்து கியா ஜாரகாகை திட்டமிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. உப் கிரகோங்கா பிரக்ஷேபன், செயற்கைக்கோள் ஏவுதல். ஹமாரே எ ஹமாரே தேஸ்கே, இது நம்முடைய தேசத்துடைய இன்ஜினியரோங் ததா வைஞானிகோங்கி, என்ஜினியர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுடைய தூர்தர்சிதா, தொலைநோக்கு பார்வை, நிஷ்டா விஸ்வாசம், லகன் சீல்தா ஈடுபாடு, அவர் கடின் பரிக்ஷரம், மேலும் கடுமையான உழைப்பின் ஃபல்கை பழந்தான். ஜிஸ்கே காரன் ஹம், இதன் காரணத்தால், இவர்கள் காரணத்தால் ஆரியபட்ட பாஸ்கர் ஆதி உப்பு கிரகோங்கோ, ஆரியபட்ட அவர் பாஸ்கர் அப்படிங்கிற துணைக்கோள்களை பிரக்ஷேபித்து கர்ணேமே ஏவுவதில் சஃபல் சித்தகுயே, வெற்றி பெற்றிருக்கிறது. இன்கே பஷாத், இதன் பிறகு எப்பில் ஒன் ததா இன்சாட் நாமக்கு உப் கிரகோங்கோபி என்ற பெயருடைய துணைக்கோள்களையும் அந்தரிக்ஷமே, விண்வெளியில் ஸ்தாபித் கர் சுக்காகை நிறுவி முடித்து உள்ளது. ராக்கெட் பிரக்ஷேபித் கர்ணேக்கி சுவிதாயிங், ராக்கெட் ஏவுதள வசதிகள். ஆந்திர பிரதேஷ்கே சமுத்ரி தட்டுப்பர், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கடற்கரையில் ஸ்தித் அமைந்திருக்கின்ற ஸ்ரீஹரி கோட்டாமியும் ராக்கெட் பிரக்ஷேபித் கர்ணேக்கி, அதாவது ராக்கெட் ராக்கெட்டை திட்டமிட
திட்டமிடுவதற்கான சுவிதாவோங்க வசதிகள் சன் யோஜன் கியா கயா திட்டமிடப்பட்டது, நன்கு திட்டமிடப்பட்டது. இஸ்கே ஏக் வர்ஷ பஷாத், இதற்கு ஒரு வருடத்திற்கு பிறகு திரிவேந்திரமே ராக்கெட் ஈந்தன், திரிவேந்திரத்தில் ராக்கெட் எரிபொருள்கள் உடைய வியவஸ்தா நடைமுறை கீகை செய்யப்பட்டது. சர்வ பிரத்தம் முதன் முதலில் பிரக்ஷேபித் ராக்கெட், அதாவது ஏவப்பட்ட ராக்கெட்டுடைய பெயர் ரோஹிணி 560 தா, ரோஹிணி 560. லாப் அவர் ஹானி, லாபமும் நஷ்டமும். இன் சாரி சஃபல்தாவோங்கே துவாரா, இவையெல்லா வெற்றியின் மூலமாக ஜஹாங் ஏக் தரப், எங்கு ஒரு பக்கம் வைஞானிக் துருஷ்டிகோன் அறிவியல் அணுகுமுறைக்கு பல் மிலாகை பலம் கிடைத்து இருக்கிறது. வஹி அதுவே தூஸ்ரீ தரப், இன்னொரு பக்கம் மாணவ்கா அந்துவிஸ்வாஸ், மனிதனுடைய மூட நம்பிக்கையை டூட்டாக உடைத்திருக்கிறது. வர்த்தமான் மேம் தற்காலத்தில் மாணவ் ய சோச்சனே கேலியே, மாணவன் இதை யோசிப்பதற்கு பாத்திய ஹோகையாக தடையாகிவிட்டது. அனாதிகால்சே ஆதி காலத்திலிருந்தே அகாஷ்மே ஃபைலே ஹுயே, ஆகாயத்தில் பரவியிருக்கின்ற ஜின் கிரகோங், இந்த கிரகங்கள் ததா மற்றும் நட்சத்திரோங்கோ நட்சத்திரங்களை அப்படி உபாசனாக்கா விஷய வஸ்து, தன்னுடைய வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் பொருளாக மாந்தாரகா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வஹ் ஏக் பூல் தி, அது ஒரு பூல்ன தவறி மறதி ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கோங்க. இசுசே உஸ்கி தார்மிக் பாவனாவும், இதனால் அதனுடைய மத உணர்வுகளுக்கு தக்கா பகுஞ்சாகை ஒரு தள்ளுமுள்ளு அடைந்திருக்கிறது. உப் ஷன்ஹார் இஸ் அந்தரிக்ஷ காரியக்ரமோங்கா, இந்த புரோக்ராமுடைய பவிஷ்ய எதிர்காலம் நிச்சித்ஹி அத்தியந்த உஜ்ஜவல்க, முடிவு செய்யப்பட்டதே மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஆஜ்கா வைஞானிக், இன்றைய விஞ்ஞானி. அக்கல்பித்து, கற்பனை செய்ய முடியாத. அகட்டித் ஏவம், அதாவது குறைக்க முடியாத ஏவம். மற்றும் அத்ருஷ்ய ஜகத்கோ, கண்ணுக்கு தெரியாத அந்த இடத்தை அப்படி ஞான் சக்ஷுவோங்கே துவாரா, தன்னுடைய ஞானக்கன் மூலமாக கோஜிக்கர் தேடி அனாதி சத்தியக்கோ, அந்த அனாதி சத்தியத்தை ஸ்பஷ்ட ததா உஜாகர், தெளிவாகவும் பிரகாசமாகவும் கர்ணேமே செய்வதில் பூர்ணத்தக முழுமையான சஃபல்குவாகை வெற்றி கிடைத்து இருக்கிறது.